அச்சங்களை எல்லாம் தெளிச்சு தாய்ப்பால விஷமாக்கி உடல்ல இருக்க உறுப்புகளை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு என்னென்னவோ பயங்கரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். பூச்சிகளை கொல்றது நம்ம வேலையே இல்லை, அது இன்னும் பல உயிரினங்களோட உணவு. அந்த உணவை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை. இயற்கை அசைவ பூச்சி சைவ பூச்சி ரெண்டையும் இயற்கையில படைச்சிருக்கு. அப்ப இயற்கைக்கு தெரியும் இதெல்லாம் தேவைன்னு தான் அது உருவாக்கியிருக்கு. அப்ப நாம போய் அதை அழிச்சிடலாம்னு நினைச்சோம்னா எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு படைப்பையும் நம்மளால அழிச்சிடவே முடியாது. பேராற்றல் அதை படைச்சிருக்கு. அப்ப அதுக்காக அடாப்டேஷன்ஸ் அதுக்கு கொடுத்து கொடுத்து எதிர்ப்பு சக்தியை வளர்த்துதான் உண்மை தவிர முற்றிலும் அழிக்கிறது கூடாது. இவ்வளவு பெஸ்டிசைட் அடிச்சதுக்கு இவ்வளவு விஷம் அடிச்சதுக்கு உலகத்துல இருக்க அத்தனை பூச்சியும் செத்தல போயிருக்கணும். அப்படி நடக்கலையே. வருஷம் வருஷம் நம்ம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், கலந்து கலந்து அடிக்கிறோம், மல்டிபிள் டோஸ் அடிக்கிறோம், வேலையும் செய்யலையே அது. அப்போ இது இல்லை வழி அப்படிங்கிறத நம்ம நிறைய வாட்டி புரிஞ்சிருக்கோம். ஆனா என்ன வழியை பின்பற்றுறதுன்னு தான் தெரியல. அதுக்குதான் இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம பூச்சிகளை விரட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கத்துக்க போறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 அடுக்கு பாதுகாப்பு முறையை உருவாக்குறோம். இந்த தோட்டத்தை சுத்தி பூச்சி வராமல் இருக்கணும்னா, நீங்க பயிர் பண்ற இடத்துல பூச்சி வராமல் இருக்கணும்னா 10 விஷயங்களை செய்யணும். இந்த 10 விஷயத்தை மட்டும் கட்டாயம் நீங்க செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். மற்றதெல்லாம் என்ன சொன்னோம், வேணும்னா செய்யுங்கன்னு சொன்னேன். இது ஒண்ணுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கல, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நம்ம எக்கோசிஸ்டத்தை ரொம்ப சீர்குலைச்சிட்டோம். இந்த இடத்துல நன்மை செய்யற பூச்சிகள்லாம் இப்ப இல்லவே இல்லை. அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்க பாதுகாப்பு இல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க 10 விதமான விஷயங்களை உங்களுக்கு இப்போ சொல்ல போறோம். பயிர் பாதுகாப்புக்கான 10 விஷயங்கள், அதாவது பூச்சிகள் மற்ற பயிரை அழிக்கக்கூடிய உயிரினங்கள் கிட்ட இருந்து பயிரை காப்பாற்றுவதற்கான நடைமுறைகள். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், உயிர்வேலி. உயிர்வேலின்னு உன பத்தி பேசணும். இது எங்க இருக்க வேண்டிய உயிர்வேலி, தோட்டத்துல உள் பார்டர்ல இருக்க வேண்டிய உயிர்வேலி. இதுக்கு அடுத்த உயிர்வேலி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயிர் பண்ண போற இடம் உள்ளார வருது இல்லையா. இப்போ இவ்வளவு பெரிய நிலத்துல நான் இந்த பகுதி காய்கறி பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த காய்கறி பாத்திய சுத்திலும் ஒரு உயிர்வேலி போட்டுக்கணும். அது என்ன மாதிரி உயிர் வேலிய அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியகாந்தி, சாமந்திப்பூ, துவரை, ரெட் கிராம், இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல பூ பூக்கக்கூடிய செடிகள். இந்த செடிகளை நீங்க பயிர் பண்ற இடத்த சுத்தி பார்டர்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல பூச்சிகள் உங்க பயிருக்குள்ளேயே போகாது, இங்கேயே தங்கிடும், இதை தாண்டி போகாது. ஏன்னா இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அப்ப இதை என்ன சொல்றோம்னா மஞ்சள் பொறின்னு சொல்றோம், எல்லோ ட்ராப். இந்த எல்லோ ட்ராப்பா பயன்படக்கூடிய செடிகளை பார்டர்ல வச்சுட்டீங்கன்னா துவர செடி, இந்த மாதிரியான சூரியகாந்தி செடி, சாமந்தி செடி இதுக்குள்ளேயே நின்றுடும், மெயின் பயிருக்கு போகாது. அப்ப இது ஒரு உயிர்வேலி. இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னது உயிர்வேலி. ரெண்டாவது விஷயம் மஞ்சள் ஒட்டுப்பொறி. ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டியது மஞ்சள் ஒட்டுப்பொறி, எல்லோ ஸ்டிக்கி கிராப். இப்ப கடைகள்லயே ரெடிமேடா இந்த எல்லோ ஸ்டிக்கி கிராப் கிடைக்குது. கடைகள்ல வாங்கி கூட நீங்க அப்படியே மாட்டி வச்சுட்டீங்கன்னா ஒரு குச்சியை நடணும், அந்த குச்சி மேல அந்த கிராப் பேப்பர் சுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி இப்படி வச்சுட்டீங்கன்னா பூச்சியெல்லாம் வந்து அதுல ஒட்டிக்கும். இல்ல நாமளே பண்ணணும்னா ஒரு மரப்பலகை எடுத்து அதுல எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேல விளக்கெண்ணையை தடவி வச்சா அது எவ்வளவு உயரம் எடுக்கணும்னா செடி நிலத்துல இருந்து இவ்வளவு உயரம் எடுக்குன்னா இந்த பலகை அதுக்கும் மேல இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும். செடியை விட இந்த பலகை உயரத்துல இருக்கணும். எப்படி உயரத்துல இருக்கும், குச்சி அடிச்சு ஒரு மூங்கில் அடிச்சு அதுல பலகை அடிச்சிருங்க, அது மேல விளக்கெண்ணையை தடவி வைங்க. இது எப்படி வேலை செய்யும்னா அப்படியே சொன்னீங்க கத்திரி தோட்டத்துல சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அசனி பூச்சிகள் எல்லாம் வருது. இந்த எல்லோ கலர் எப்பவுமே பூச்சிகளுக்கு பிடிச்ச கலர். உங்க தோட்டத்துல எவ்வளவு பூச்சி நடப்பாங்க இருக்கு, பயிர் அழிக்கக்கூடிய வகையில் இருக்குதா, ஏதாவது இமீடியட்டா ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பலகையை பாத்தீங்கன்னா போதும். இப்ப இங்க வச்சிருக்காங்கல்ல இந்த 2 போர்டு, இங்க உங்க தலைக்கு மேல பக்கத்துல இங்க வச்சிருக்காங்க சொல்றேன், ஃபோக்கஸ் லைட் இருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த ஹைட்ல வச்சுட்டா நாம தான் செடி. இப்ப அதுதான் வந்து போர்டன் வச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த சாறு குஞ்சம் பூச்சிகள் பறந்து போய் அந்த எல்லோ கலர்ல போய் அட்ராக்ட் ஆகி அங்க போகும். அங்க ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி வச்சு
இல்லாட்டி கிரீஸ் தடவி வச்சிருக்கோம், அதை போய் ஒட்டிக்கும், அப்ப திரும்ப முடியாது. அந்த பலகையை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனாயிரம் பூச்சிகள் இருக்குன்னு. அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம், பூச்சிகளோட நடமாட்டம் உங்க தோட்டத்துல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, வெயிட் பண்ணலாமா, இந்த முடிவுகளையும் நீங்க எடுத்துக்கலாம். அதே சமயத்துல ஒரு பூச்சி கட்டுப்பாடும் அங்க நடந்துட்டு இருக்கு. துணியை வச்சு வைப் பண்ணிட்டு திருப்பி விளக்கண்ண அல்லது கிரீஸ் தடவி வச்சிங்கன்னா மறுபடியும் போய் ஒட்டிக்கும். இது தொடர்ச்சியா நடக்கும், தொடர்ச்சியா இந்த வேலையை நம்ம செய்யலாம். இந்த தந்தை செய்யற பூச்சிகள் போய் உட்காருமானா, முக்கியமா இந்த எல்லோ கலருக்கு போய் உட்கார்ற பூச்சிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பயிரை அழிக்கக்கூடிய அந்த அசைவ பூச்சிகள் இல்ல சைவ பூச்சிகள், இதுதான் வந்து அதிகமா எல்லோ கலருக்கு அட்ராக்ட் ஆகுது. அதனால இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி இந்த பொறிகளை நம்ம அமைச்சோம்னா நிறைய வகையில தொந்தரவு செய்யக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த வகையில எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கு பொறி. விளக்கு பொறினா லைட்டர். தோட்டத்தில் என்ன செய்யறது, 6 மணிக்கு மேல ஒரே ஒரு லைட்டை போடுறது. அந்த லைட்டுக்கு கீழே ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு மூடி மண்ணெண்ணெயை கலந்து வச்சிட்டோம்னா இந்த பயிரை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் என்ன செய்யும்னா வேகமாக பறந்து பறந்து சுற்றி சுற்றி லைட்டுக்கு பக்கத்தில் சுற்றி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். அப்போ இது மூலமாக நம்ம பயிரை அழிக்கக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இவர் கேட்ட மாதிரி தன்மை செய்யும் பூச்சிகளும் அதில் மாட்டிடும், அதனால 6 to 8 மணிக்குள்ள அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடும். 6 to 8 இந்த நேரத்தில் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கு, அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு கலக்கணிச்சிட்டோன்னா தன்மை செய்யும் பூச்சிகள் தப்பிச்சுக்கும். இது எல்லாமே வந்து பூச்சிகள் அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் இப்போ இந்த கொல்ற வேலையெல்லாம் இறங்க வேண்டியதாக இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவேரியா பூஞ்சாணம்னு ஒன்று கிடைக்கும், இதே இயற்கை முறையில் அங்கீகரிக்கப்பட்டது தான். சர்டிஃபிகேஷன் வாங்கின ஃபார்ம்ஸில் கூட இது பர்மிட்டட், இதை பயன்படுத்தலாம். இது இயற்கையாக ஒரு பூஞ்சாணம். இந்த பூஞ்சாணம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேயில் போட்டு தெளிச்சிட்டோன்னா இப்போ புழுலாம் வந்துருச்சுன்னா அந்த புழு மேலே போய் உட்காந்து பூஞ்சாண நோயை உண்டு பண்ணி அந்த புழுவை அழிச்சிடும். இதில் பாய்சன் இல்லை, நமக்கு திருப்பி எதுவும் வராது. இது அந்த புழுவைக்கு மட்டும் பூஞ்சாண நோயை உண்டு பண்ணி அந்த பூஞ்சாணம் அந்த புழுவை தீர்த்து கட்டிடும். இது பவேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பு. இது கடைகளில் இந்த ஸ்ட்ரெயினை மட்டும் தனியாக பிரித்து இந்த பூஞ்சாணத்தை மட்டும், இப்போ இயற்கைக்கான பூச்சிக்கொல்லிகள்லாம் நிறைய டெவலப் ஆயிடுச்சு, அதனால இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் கடைசிக்கு இதுக்கு போகலாம். நிறைய கம்பெனிகள் இதை தயாரிக்கிறாங்க. நீங்கள் வாங்கி அடித்து பார்த்துட்டு எது தரமாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது கடைசி. ஆனால் ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பிரிகாஷன்ஸ் இருக்குது, அதுகளை பயன்படுத்தினாலே பூச்சிக்கு அந்த வாசனை மாறி போயிடும். இப்போ இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன கவர்ச்சி பொறி, பெரமோன் ட்ராப், FERO பெரோமோன், MONE, பெரமோன் ட்ராப் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பூச்சிக்கும் பிரத்யேகமாக ஒரு பெரமோன் ட்ராப் இருக்கு. தென்னையில் பார்த்தீங்கன்னா சிவப்பு பூன் வண்டு பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்துது. அந்த சிவப்பு பூன் வண்டு மரத்தை ஓட்ட போட்டு மரத்துலேருந்து ரத்தம் மாதிரி சார்வடியும், அப்படியே அது ஓட்டை போட்டு உழுக்கில் நிறைய முட்டைகளை வச்சுட்டு அங்கேருந்து பரவி பரவி ஒவ்வொரு மரத்தையும் ஓட்டை போட்டு வளர்ந்த மரங்கள்லாம் அப்படியே ரத்தம் கசிஞ்சு சீக்கிரமாக விழுந்து உயிரை விடும், பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணும் இந்த சிவப்பு பூன் வண்டு. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஓட்டைகள் இருக்குது சார்வடியுதுன்னு தெரிஞ்சதுன்னா வேப்பங்கொட்டை தூளை இடித்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு நல்ல களிமண் வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டிங்கன்னா அந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு பரவும் பரவாது, உள்ளுக்குள்ளேயே அந்த வேப்பங்கொட்டையோட கசப்பால் அந்த பூச்சிகள் இறந்து போயிடும். இவ்வளவு சிம்பிளாக நீங்கள் வந்து சிவப்பு பூன் வண்டை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சிவப்பு பூன் வண்டுக்கு சொல்லிகிட்டே ஒரு பெரமோன் ட்ராப் இருக்குது, கடைகளில் கிடைக்குது. ஒரு பெரமோன் ட்ராப்போட விலை வந்து 500 ரூபா. ஒரு தடவை மட்டும் நீங்கள் அந்த 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிற வில்லையை மட்டும் அப்புறமா நீங்கள் 6 மாதம் வரும், 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வில்லையை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். அந்த வில்லையிலேருந்து என்ன வருதுன்னா இந்த சிவப்பு பூன் வண்டோட வாசனையை அந்த வில்லை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை எங்கே வைக்கணும், தோட்டத்தோட பவுண்ட்ரியில் வைக்கணும், உள்ளுக்குள்ள நடுவில் வைக்கக்கூடாது. பவுண்ட்ரியில் வச்சா என்ன ஆகும்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவப்பு பூன் வண்டெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருந்து வாசனை வருது, அதை நினச்சிக்கிட்டு ஆண் வண்டுகளும் பெண் வண்டுகளும் கிளம்பி எங்கே போகும்,
வெட்டி போகும். இது வந்து ஒரு பக்கெட் மாதிரி தொங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்குது, அந்த டேப்லெட்லேருந்து அந்த வாசனை வரும். அப்போ ஆண் பூச்சி என்ன நினச்சிக்குது, அங்கே பெண் பூச்சி வெயிட் பண்ணது நினச்சிக்குது, பெண் பூச்சி அதே மாதிரி ஆண் பூச்சிக்காக போகுது. அது ஒரு ட்ராப், அதுக்குள்ளே நுழைஞ்சிச்சா அது ஒன் வே, ரிட்டர்ன் வர முடியாது. அப்போது நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூண் வண்டுகள் அதுக்குள்ளே செத்து கிடக்கும். இதுதான் இருக்கிறதுல சிம்பிளான பாதுகாப்பான பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முறை. பெரமோன்ட்ராப் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் மார்க்கெட்டில் அது அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி காண்டாமிருக வண்டு சென்னையில் வந்து பெரிய சிறப்பு உண்டு பண்ணுது. ஓலையெல்லாம் மடித்து மடித்து நறுக்கி நறுக்கி விட்டுருப்போம், பெரிய வண்டாக இருக்கும். இந்த காண்டாமிருக வண்டு இதே மாதிரி அதை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு தனியாக ஒரு பெரமோன் ட்ராப் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு இனக்கவர்ச்சி பொறி, அதோட வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ பூச்சியை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முடியாத ஒரு காரியம் இல்லை, நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. இதை வாங்கி நம்ம தொங்க விட்டுட்டோம்னா அது எங்கே இருக்கணும், பவுண்ட்ரியில் உள்ள தொங்க விட்டா என்ன ஆகும், வெளியில் போயிட்டு இருக்கிற பூச்சி எல்லாம் கூட தோட்டத்துக்குள்ளே வந்துடும் இந்த வாசனைக்காக. அதனால பவுண்ட்ரியில் தொங்க விட்டிங்கன்னா நமக்குள்ள இருக்க பூச்சியும் வெளியில் போயிடும், வெளியில் இருக்க பூச்சியும் வெளியிலே இருந்துக்கும், அப்போ நம்ம தாக்கு பிடிச்சிக்கலாம். இது ஒரு முறை. இதே காண்டாமிருக வண்டுக்கு சிம்பிளாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம பிடிச்ச மோர், நல்ல பயங்கரமாக பிடிச்ச மோர், நல்ல வாசனை வரணும் அதுலேருந்து, அதை பானைகளில் ஊற்றி நம்ம தென்னை மரத்தோடு தென்னை தோப்புக்குள்ளே ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த வாசனையால் இழுக்கப்படுற காண்டாமிருக வண்டுகள் கொத்து கொத்தாக வந்து உள்ளே விழுந்து அதுவே சூசைட் பண்ணிக்கும், எழுந்திரிச்சு போக முடியாது. காலையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொத்த கொத்த வண்டுகள் அதுக்குள்ளே கிடக்கும். ஒரு வண்டி இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும், உங்களுக்கு தெரியும் காண்டாமிருக வண்டி எவ்வளோ பெருசு இருக்கும்னு. அது வந்து இந்த வாசனையினால தான் அதை கட்டுப்படுத்த முடியும். கல் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்ச கல் கிடைச்சாலும் அதை பண்ணலாம், தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கஷ்டம், கேரளாவில் கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம புளிச்ச மோரை, நல்ல புளிச்ச மோரை பானைகளில் ஊற்றி வச்சோம்னா அதை என்ன செய்யும்னா இந்த புளிச்ச வாசனையால் கவரப்பட்டு வந்து இறந்துடும். இந்த மாவு பூச்சியை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது. மாவு பூச்சி, இந்த மாவு பூச்சி வந்து பெரிய அளவில் காற்றுலேயே பரவி இருக்கு, அதனால் விவசாயிகள் ரொம்ப அச்சப்பட்டு போகிறாங்க. இது யார் இதை பறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எறும்புகள் தான், முக்கியமாக சிவப்பெரும்பு. சிவப்பெரும்பு நம்முடைய நண்பன். சிவப்பெரும்பு பயிரை ஒன்றும் அழிக்கிறது இல்லை, நிறைய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. உண்மையிலே சொல்ல போனால் தென்னமரத்தை தாக்கக்கூடிய அந்த ஈரியோபைடு சிலந்திகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு நேச்சுரல் பிரிடேட்டர் சிவப்பெரும்பு தான். அதனால சிவப்பெரும்பை நம்ம தோட்டத்தில் விட்டு வைக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதில் பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த மாவு பூச்சியை பிடிச்சி கொண்டு போய் எல்லா மரத்துலேயும் ஒட்ட வச்சு மாவு பூச்சியை பரப்பி விடுறது. இந்த மாவு பூச்சியை பரப்புறதுனால எறும்புகளுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சியோட உடம்புல தேன் மாதிரி ஒரு திரவம் வடியுது, அதை எடுத்து தன்னுடைய குட்டிகளுக்கு ஊட்டி வளர்க்குறது எறும்புகளோட ஒரு ஹாபிட். அதனால் என்ன செய்யுது, மாவு பூச்சி நிறைய வந்தால் எறும்புக்கு நிறையா தேன் கிடைக்குங்கிறதுனால நாம் தேனி வளர்க்குற மாதிரி மாவு பூச்சிகளை பிடிச்சி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வச்சு எறும்பும் ஒரு தேனி வளர்ப்பில் ஈடுபடுது, தேன் எடுக்கிறதுல. இதான் இப்போ பிரச்சனை. அப்போ இதுக்கு மாற்று என்ன செய்யுறது, மாவு பூச்சிக்காக அப்பாணியிலலாம் வந்துச்சு பாருங்க பவுட்ரி மில்டியோ, இதுக்காக எவ்வளவு செலவழிச்சாங்கன்னா 600 கோடி செலவழிச்சு இந்த பூச்சி கட்டுப்படல. அதனால இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து 2 ஒத்துண்ணி பூச்சிகளை கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல அந்த ஒத்துண்ணி பூச்சி அட்டைகள் கிடைக்குது. அந்த அட்டையில என்ன இருக்கும்னா நிறைய முட்டைகள் வைக்கப்பட்டிருக்கும், ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க மாவு பூச்சி ஒழிக்கணும்ங்கிறதுக்காக. இந்த அட்டையில இருக்கக்கூடிய அந்த ஒத்துண்ணி பூச்சி முதல்ல வெளியில வந்து இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன், இது எதை பிடிச்சி சாப்பிடணும்னா மாவு பிடிச்சி வேட்டையாடு. அப்போ இது பேர் என்னன்னா ஒட்டுண்டிகள் பேர், பேரசிட்டாய்ஸ். இது கடையில் கிடைக்குது, லேபுகளில் கிடைக்குது, யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா உங்ககிட்ட அதுக்கான எதிர்பூச்சி இல்லை அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குன்னா, அப்போ இப்போ யூனிவர்சிட்டி பக்கத்தில் இந்த மாதிரி லேபுகள் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு பூச்சி எடுத்துறையை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு பூச்சி வந்துடுச்சு, நாங்கள் ரசாயனங்களை பயன்படுத்த விரும்பலை, அப்போ எங்களுக்கு
மாற்று ஏதாவது கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒட்டுண்ணிகளை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒட்டுண்ணி அட்டைகள் வந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் காசு இல்லாமல் கிடைக்காது. 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் இப்படி அட்டைகளோட விலை இருக்கு, அப்படி கிடைக்கும். இந்த மாவு பூச்சிக்கு மட்டும் ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை ஃப்ரீயாக வந்து இந்த ஒட்டுண்ணி அட்டைகளை தராங்க. இந்த ஒட்டுண்ணி அட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு செடியில் கட்டி வச்சுட்டோம்னா அதுலேருந்து முட்டையிலேருந்து குஞ்சுகள் பொறிஞ்சு வெளியில் வந்து வெளியில் வரும். அதோட சாப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவு பூச்சி. அப்போ அது வெளியில் போய் மாவு பூச்சி எல்லாம் வேட்டையாடி அழிச்சிடும். எல்லா மாவு பூச்சியும் தீண்டு போனதுக்கப்புறம் இது என்ன ஆகிடும், எடுத்த காலி பண்ணி இது எங்காவது போயிடும், எங்கள் மாவு பூச்சி பார்க்க போயிடும். அப்போ இது எந்த சேதமும் இல்லாமல் பூச்சியை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பூச்சி இந்த சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது இயற்கையிலேயே நடந்துடும். நீங்கள் இயற்கைக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பல பல செயின் சுற்றுவாயி ஒரே ஒரு தடவை கலக்கிறதுக்கு அப்புறம் மூடி வச்சிருவோம் நைட்டா. அந்த ட்ரம்ல எல்லாமே கரைஞ்சி எல்லாமே இப்போ இதாகி லேபிள் ஒட்டலைன்னா இப்போ ஒரு ஈயம்னு ஒன்று தயாரிக்க போகிறோம், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ஒயின் வாசனை அடிக்கும். அதனால் இது தெரியாதுங்கிறதுனால இதுக்கு மேலே எழுதி ஒட்டுமோ மீன் வாசனையும் இருக்காது. இது வந்து நல்லா கரைஞ்சி எல்லாம் ஆகிடும். மீதி கரையாமல் இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற மீன் துகள்கள் அந்த கழிவுகளை போட்டு மறுபடியும் வெள்ளத்தை போட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு நொதித்தல் நடந்துட்டுருக்கும், மூடி வச்சிடலாம். ஆனால் ஒரு தடவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் கழிவு கிடைக்குது அடுத்த வாரம்ட்டு இதுக்குள்ளேயே திறந்து போடக்கூடாது. அப்படி பண்ணால் எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிடும். இந்த மீன் கழிவுகளை ஃப்ரெஷ் மீனாக கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இந்த விலை குறைச்சலான மீன்கள்லாம் வரும்போது அதை கூட வாங்கி நம்ம இது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். இது 500 மில்லி தான் தேவை. இந்த 500 மில்லியை நம்ம எல்லாம் அடிக்கும் போது இதையும் சேர்த்து அடிச்சிட்டோம்னா இதில் என்ன இருக்குன்னா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னால் என்னென்னா ரொம்ப அத்தியாவசியமாக பயிருக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப நுண்ணூட்டமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சோண்டு கொடுத்துட்டாலே அந்த பயிர் எப்படியோ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகி நிறைய நிறைய மொக்கு வச்சு நிறைய நிறைய காய்க்குது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா இது பூச்சிகளையும் வர விடுறதில்லை, எலிகளையும் வர விடுறதில்லை. நெல்லுக்கெல்லாம் 1 வாட்டி 2 வாட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல மடங்கு விளைச்சலை கூட்டுது. ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. எந்த ஒரு இதுக்குமே இது நல்லா வேலை செய்யுது. இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கவங்க பயன்படுத்தின முறைகள், இப்போவும் இது பொருந்துதுங்கிறதுனால இதை நம்ம கிடைக்கிறவங்க இந்த மீன் கழிவுகள் கோழி கழிவுகள் கிடைக்கிறவங்க கடைகளில் சொல்லி வச்சு பெரிய ட்ரம்முகளில் ஈக்குவலாக சர்க்கரை போட்டு டைட்டாக மூடி வச்சு பண்ணுங்கள். திறக்கணும் கலக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 10 நாளைக்கு ஒருக்கா திறந்து ஒரு கலக்கலுக்கு ஒரு சொல்லுங்கள். பூச்சி கீச்சி வைக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்காக ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாங்கன்னா இது எதுலேயுமே பூச்சி வராதுங்க. இது அப்படியே திறந்து வச்சுட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இனிப்பு வாசத்துக்கு இப்போ இங்கே பூரா ஈ வச்சுட்ருக்கு பாருங்கள். அந்த பக்கெட் மேலே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ என்ன பண்ணும், அந்த வாசனைக்கு அது வந்துருச்சு, ஆல்ரெடி விருந்தாளி வந்தாச்சு, இங்கே பூரா விருந்தாளியே அது சுற்றிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கிடச்சி வாசம் கிடச்சி வந்துட்டாங்க. இப்போ இவங்களை நம்ம போய் கூப்பிட்டு வந்தோமா, வாசம் வந்த உடனே காற்றுல கலந்த உடனே இந்த வாசம் பிடிச்சிட்டு வந்துடுச்சுப்போம். இதுதான் விஷயம். இப்போ அதுக்கு திறந்து வச்சுட்டிங்கன்னா அதில் போய் முட்டையை வச்சிடும். அப்போ அது புழுவாக மாறிடும். சாப்பாடு இருக்கிற இடத்துல தானேங்க அம்மா போய் முட்டையை வைக்கும், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. அப்போ அங்கே நல்ல சாப்பாடு இப்போ அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அவங்களுக்கு விஷயம் தெரியும். அதனால தான் அங்கே வராங்க. சரிதான, இப்போ எங்கே இருக்கோம், எதுக்கு அதை வந்து நம்ம டைலூஷன் பார்க்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் கலந்து அடிக்கிறீங்கன்னு பாருங்க, அதில் வெறும் 500 மில்லியே சேர்த்துக்காங்க. ஒரு ஏக்கருக்கே 500 மில்லி தான் சொல்கிறேன். ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கலந்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இது ஒரு 500 மில்லி கலந்துக்கோங்க. வாழை மரத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கலந்து கொடுப்பீங்க இல்லையா, வாழை மரத்துக்கு எப்படி ஸ்ப்ரேயரில் தெளிப்பீங்களா அடியில் ஊற்றுவீங்களா, அதுலேயும் கொடுக்கும். ஆனால் இது ஒரு ஏக்கருக்கே 500 மில்லி தான் தேவை. இதுதான் நான் காலையில் நேற்று சொல்லிட்டு இருந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மிக மிக குறைச்சலாக தேவைப்படுற சில சொத்து பொருட்கள் இந்த பாடியிலேருந்து பாடி வேஸ்ட்லேருந்து கிடைக்கிறது.
ஒண்ணுமே ஆகாது. இப்ப நம்ம சொந்த எதுவுமே டோஸ் கூடி போனா ஒண்ணுமே ஆகாது. ஒன்னே ஒண்ணுலதான் ஆபத்து வரும். இங்க அதுல கூட தண்ணி கலக்கலன்னா ஆபத்து வரும். ப்ராப்பர் தண்ணி கலக்கலன்னா இது எல்லாமே என்னது, நமக்கு அல்பத்தனமா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னைக்காவது சாணத்தை கொங்கியத்தை எல்லாம் பெருசா நினைச்சிருக்கோமா? இல்ல. அதனால இப்ப இதெல்லாம் கலந்த இந்த பொருள்கள் இப்படி எல்லாம் வேலை செய்யும் சொல்லும் போது எங்க பிரச்சனையும் என்ன தெரியுமா? நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ரொம்ப கஷ்டமா செய்ய முடியாதெல்லாம் சொல்லி கொடுத்தா நிறைய பேர் என்ன மாறியிருப்பாங்க. நாங்க ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி இதை கொடுக்க கொடுக்க கேட்கிறவங்களுக்கு இந்த எளிமையே வந்து இதோட நம்பகத்தன்மையை போக்கிடுது. இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயத்துல எங்கேயாச்சும் பயிர் வளருமா அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதைத்தான் 1000 வருஷம் செஞ்சிருக்காங்க, 2000 வருஷம் செஞ்சிருக்காங்க. ரிக்வேதத்துல இதை எழுதி 4000 வருஷம் ஆயிருக்கு. அப்ப 4000 வருஷம் செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜெயிச்ச பாதை தான் இது. ஸோ பயம் இல்லாம நம்ம போகலாம். நமக்கு முன்னாடி 1,000,000 பேர் போயிருக்காங்க. அடுத்தது போலாமா? தனியா அடிக்கலாங்க, அடிக்கலாம். 10 லிட்டருக்கு 500 மில்லி. ஆமா, 10 லிட்டருக்கு 500 மில்லி. இல்ல இல்ல, 10 லிட்டருக்கு 50 மில்லி. 6 டேங்க் இல்ல, ஒரு ஏக்கருக்கு 500 மில்லிங்க இருந்து மொத்தமா ஒரு ஏக்கருக்கு சொல்றோம். ஒரு டேங்க் கடிக்க போது 50 மில்லி இருந்தா போதும். இப்ப அடுத்ததுக்கு போலாமா? இப்ப நம்ம பேசிட்டு இருந்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன், இன்னொரு ப்ரிப்பரேஷன் என்னன்னா கொம்பு சாணம். அப்ப வந்து இப்ப நம்ம இயற்கை விவசாயம் ஜென்ரலா சொல்லிடுறோம். ஆனா இயற்கை விவசாயத்துல நிறைய முறைகள் இருக்கு. இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற முறைக்கு ஒரு பெயர் வச்சிருக்கோம். அதான் இப்ப நம்ம சொன்ன உங்களுக்கு எல்லாம் முடிச்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். பேராற்றல் வேளாண்மை. அப்போ உங்க பண்ணையில நீங்க இதை செயல்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்ககிட்ட நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம், முழுசா செய்யறோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கிடைக்கும். இந்த பேராற்றல் வேளாண்மை பண்ணைகள் உலகம் முழுக்க இருக்கு. நாம பரப்புனது அந்த ஒவ்வொரு பண்ணைக்கும் ஸ்டேட் வைஸ் ஒரு ஐடி கோடு இருக்கு, நம்பர் இருக்கு. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பெரிய குழுமத்துல நீங்களும் ஒரு உறுப்பினர். அப்போ உங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு விற்கலாம், அவங்ககிட்ட இருக்கிறத நீங்க வாங்கலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வியாபார தொடர்புகள் இதுக்கெல்லாம் நாங்க முயற்சி எடுக்கிறோம். எங்களை அணுகக்கூடியவங்களை நாங்க விற்பனையில நேரடியாக இறங்குறது இல்லை. எங்களுடைய அமைப்பை சேர்ந்த விவசாயிகளை நாங்க உலகளாவிய இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள்